பார்க்க போகிறது ஃபயர் எஃபெக்ட். ஃபயர் எஃபெக்ட்டுக்கு முதல்ல ஒரு நியூ ஓப்பன் பண்ணிக்கிறோம். நான் ஓப்பன் பண்ணிட்டேன், நியூ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்டு இதை கலராக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் கலரை நம்ம இதாக வச்சுக்கிறோம், பிளாக்காக வச்சுக்கிறோம், அப்படின்னா கரெக்டாக தெரியும். டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டாக மாற்றிடுங்க. இப்போ நம்ம ஃபயர்னு எழுதியிருக்கேன், நீங்கள் எந்த நேம் வேணாலும் உங்களுக்கு தேவையான நேம் எழுதிடுங்க. கரெக்டாக சென்டர் வச்சுக்கிட்டு இந்த லேயரை இன்னொரு காப்பி எடுத்துக்கிறோம், கண்ட்ரோல் ஜே. அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறோம். இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேஷன் பண்ணிடுறோம். இனி ஃபில்ட்ரு போய் வா, ஃபில்டர் நான் என்ட்ரு கொடுக்கல. ஃபில்டரில் போய் இந்த கரெக்டாக அந்த ஸ்டைலிஷில் விண்டுன்னு ஒன்று இருக்கும், அது ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும், லெஃப்டாக ரைட்டான் நம்மளுக்கு இது இருக்கட்டு. இப்போதைக்கு ஓகே கொடுக்கும். இந்த ஸ்ட்ரெச்சான மாதிரி இருக்கும். மறுபடியும் ஃபில்டருக்கு போயிடுவோம். அதே ரெண்டர் ஸ்டைலிஷ், அதில் விண்டு ஓகே கொடுப்போம். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மறுபடியும் ஸ்டைலிஷ், இந்த ஃப்ரம் தி லெஃப்டாக மாட்டிடும் ஓகே கொடுத்துரும். நம்ம இன்னொரு தடவை அங்கே போய் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த விண்டுன்னு இதே கொடுத்தோம்னா அதே எஃபெக்ட் திரும்ப இதில் அப்ளை ஆகும். இப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ணிவிடுவோம், கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ என்ட்ரு கொடுத்துடுவோம், மூவ் டூல் யூஸ் பண்ணி அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரு பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம கரெக்டாக இமேஜுக்கு போயிடுவோம். இமேஜில் போய் மோடில் போய் கிரே ஸ்கேல் கொடுத்துடுவோம். கிரே ஸ்கேல் கொடுத்தோம்னா நோட் நான் டூ நாட் பிளாட் அண்ட் டிஸ்கார்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எடிட்டில் போய் மோடில் போய் அதுக்கப்புறம் கரெக்டாக இண்டெக்ஸ் கலர்னு ஒன்று இருக்கும் அது கொடுங்க, அதுக்கப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் இமேஜில் போய் மோடில் போய் கலர் டைப் ஒன்று இன்விசிபிள் ஆகிருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கணுங்க. பிளாக் பாடின்னு ஒன்று இருக்கும், இது ஏவட்ட இது இருக்கும், இதில் பிளாக் பாடி தான் நம்ம இதுக்குள்ளது. இப்போ ஃபயர் எஃபெக்ட் வந்துட்டு பார்த்தீங்களா, இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருந்திருக்கு தானே. மேலும் இந்த மாதிரி தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.